இதுவரைக்கும் சிவா ஆடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. 5.1 ஆம்ப்ளிஃபையர், இது வரைக்கும் இவ்வளோ ஆப்ஷனோட ரிமோட் கிட்டு 5.1 ஒரு ரிமோட் கிட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ரிமோட் கிட்டு சேல்ஸ் பண்ண போகிறேங்க. அதனால் டெக்னீஷியன் நண்பர்களுக்கு ரொம்ப கவனம். இந்த வீடியோ 1, 2, 3 இது மாதிரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படிங்கிற மாதிரி வீடியோ போகிறோம். ரொம்ப விளக்கமாகவும் அந்த கனெக்ஷனும் அதனுடைய ஆப்ஷன்ஸு ஒவ்வொன்று 1 by 1 உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி இது எங்கே சேல்ஸ் ஆகுதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த கடைக்காரர்கிட்ட நீங்கள் நேராக வாங்கிக்கலாம். நம்மளோட ரிமோட் கிட்டோட ப்ரைஸ் டீட்டெயிலும் நான் கீழே கொடுத்துறேன். அதை பற்றி தான் முழு வீடியோ, ஸ்கிப் கொடுக்காத பாருங்கள். எவ்வளோ ஆப்ஷனு எவ்வளோ அட்வான்ஸாக கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ரொம்பவும் யூஸாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் அதுதான். இதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு 2050 அது கூட அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்டிகேவோடலாம் கொடுத்தோம் ஃபுல் கிட்டு. அதில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்லாம் நிறைய காப்பி பண்ணிட்டாங்க. அதனால் அடுத்த அப்டேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலரை ரொம்பவும் அட்வான்ஸாக கொடுக்க போகிறேன். அதுவும் இந்த ரிமோட் கிட்டோட நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதில் என்ன நடக்குது முதற்கொண்டு இந்த டிஸ்பிளேலேருந்து பார்த்துக்கலாம். அது மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்க போகிற ஃபீச்சரில் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரிமோட் கிட்டு கொடுக்குறேன். இந்த ரிமோட் கிட்டில் ஆன்போர்டு யூஎஸ்பி, ப்ளூடூத்து, எஃப்எம்மு, அது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஆப்டிக்கல் கோஆக்சியல் போர்டெலாம் இதில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லா வசதியும் இதில் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டாண்ட்பையு, மைக்ரோ சுவிட்ச் ஆன் ஆஃபு இது மாதிரிலாம் கொடுத்துருப்பேன். மெயின் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அந்த வசதி எல்லாமே இதில் கொடுத்துருக்குது. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஹீட் சென்சர்லாம் கொடுத்துருக்கு. ஆம்பிளிஃபயர் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரிமோட் கிட்டு ஆஃப் பண்ணி வச்சிரும். அதே மாதிரி ஸ்பீக்கர் சைடில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆஃப் பண்ணி வச்சிரும். அத்தனை வசதிகளும் அந்த ரிமோட் கிட்டில் நான் கொடுத்துருக்கேன். அது மைக்ரோ கண்ட்ரோலர், ரொம்ப அட்வான்ஸான மைக்ரோ கண்ட்ரோலு. அந்த ஆப்ஷன் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. லைட்டு முதற்கொண்டு ஆஃப் ஆன்லாம் பண்ணிக்கலாம். உட்காந்த இடத்துல ரிமோட்லேயே ஆம்பிளிஃபயர் டோட்டலாக ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதாவது மற்றது மாதிரி சும்மா ஸ்டாண்ட்பைன்னு எழுத்தில் மட்டும் உங்களை லெட்டர்ஸ் மட்டும் டிஸ்பிளேயில் காட்டுறது இல்லைங்க. டோட்டல் ஆம்பிளிஃபயரை, அதாவது பவர் ஆம்பு டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஆஃப் ஆயிருங்க. அது மாதிரி சிஸ்டம்லாம் நான் நிறைய அட்வான்ஸாக கொடுத்துருக்கேன். ஸ்பீடாகவும் இருக்கும், பர்ஃபார்மன்ஸு நல்லா அருமையாக இருக்கும். அதேமாதிரி எனக்கு இந்த ரிமோட் கிட்டுக்கு இதில் இருக்கிற எரர்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்து கொடுத்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி ரிமோட் கிட்டு முன்னாடியே சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்து செக் பண்ண சொல்லி பார்த்து நிறைய கண்டுபிடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் அட்வான்ஸானதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தது. அந்த அட்வான்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். ஒரு 5.1 ரிமோட் கிட்டில் எவ்வளோலாம் அட்வான்ஸாக கொடுக்க முடியும் ஒரு கம்பெனி ஆம்புக்கு ஈக்குவலாக அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்குறேங்க. அது எனக்கு வந்து இந்த கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நண்பர் SK4Tech நண்பரும் சரி, மார்ட்டின் ரூதர் அவரும் சரி, ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ரிமோட் கிட்டு பார்த்திங்கன்னா பிஸ்மி ஆடியோஸ், அந்த கடை எங்கே இருக்குதுன்னா பொள்ளாச்சி, அவர் தான் பிஸ்மி ஆடியோ வேர்ல்டு. அவர்கிட்ட இல்லாத ஸ்பேர்ஸே கிடையாதுங்க. எல்லா ஸ்பேர்ஸும் நீங்கள் ஆம்பிளிஃபயருக்கு உண்டானதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸ்பீக்கர் ஐட்டம்லேருந்து எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அந்த கடையில் தான் நம்ம ரிமோட் கிட்டு சேல்ஸ் ஆக போகுதுங்க. ஏன்னா நான் ரிமோட் கிட்டுன்னு நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் கேட்டார், நீங்கள் ஒவ்வொரு போர்டெல்லாம் செஞ்சு நிறைய டெக்னீஷியன் கொடுக்குறீங்க, இது மாதிரி ரிமோட் கிட்டு ஒன்று செஞ்சிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவருக்கொசரமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிமோட் கிட்டு, ஒரு 5.1 ரிமோட் கிட்டு நல்ல ஒரு அட்வான்ஸாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னுக்கொசரமே செஞ்சுருக்கோம். அந்த கடையில் நீங்கள் நம்ம ரிமோட் கிட்டு வாங்கிக்கலாங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் முழு வீடியோ போட்டு மறுபடியும் அவரோட காண்டாக்ட் நம்பரு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஒவ்வொரு வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் கொரியர் பண்ணி விட்ருவார் உங்களுக்கு, ஓகேங்களா? எங்ககிட்டையும் நேரடியாக வாங்கினோம்னா டிஸ்கிரிப்ஷனில் படிச்சுக்குங்க, அதனுடைய விதி பிரகாரம் நீங்கள் வாங்கிக்கலாம். அது மாதிரி நாங்கள் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவோங்க. நான் இந்த ரிமோட் கிட்ட நான் போட்ட ஆம்பிளிஃபயருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆனால் பார்த்தீங்கன்னா டச்சில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு மைக்ரோ சுவிட்சுங்க, மைக்ரோ சுவிட்சில் பிராண்டட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் அந்த சுவிட்சு. நீங்கள் பவர் சுவிட்சையே வச்சுக்கிட்டு ஆன் ஆஃப் பண்ண தேவையில்லை. ஏன்னா பேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக வரும், பிராண்டட் லுக்கு கொண்டு வந்துடலாம்.
அது மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அது கூட உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பாருங்கள், என்னென்ன ஆப்ஷனு எப்படியெல்லாம் கொடுத்துருக்குறேன், அதுக்கு என்ன ரீசன் முதற்கொண்டு நான் சொல்லிடுறேன் அதில் பாருங்கள். இனி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் கொடுக்காதீங்க. இந்த ரிமோட் கிட்டு உங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எஸ்எம்பிஎஸ் போர்டுங்க இதுதான். இதுக்கு நீங்கள் ஆம்பிளிஃபயருக்கு பின்னாடி சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், அதாவது முன்னாடி தேவையில்லைங்க. டோட்டல் ஆம்பிளிஃபயரை பவர் வரத்துக்குள்ளதும் இந்த சுவிட்சை வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் இன்புட் பவர் சப்ளை மெயின்ஸ் கார்டு கொண்டு வரீங்களா, அது மெயின்ஸ் கார்டு இதில் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போயிடு. இது நீங்கள் ரிமோட் கிட்டு, ரிமோட் கிட்டு டிஸ்பிளே பாட்டம் போர்டு சைடு கனெக்ஷன் கொடுக்குறதுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் பக்காவாக உங்களுக்கு வீடியோவில் எப்படியெல்லாம் கனெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன். இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சேஃப் ஷாட், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா ஆன் ஆகாது, டிமீர்னு உங்களுக்கு ஆன் ஆச்சுன்னா கெப்பாசிட்டி இதெல்லாம் வீக் ஆகும், கிடீர்னு சவுண்டு கேட்கும். அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சேஃப் ஷாட் வச்சுருக்குறோம். அதாவது நீங்கள் ஆன் ஆனாலும் படிப்படியாக ஏசி வோல்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும், சீக்கிரம் கெப்பாசிட்டியில் வீக் ஆகாது. அதேமாதிரி ஸ்பீக்கரில் டம்முன்னு ஆன் ஆகாது, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் டிலே டைமுக்கு மேலே உங்களுக்கு ஆன் பண்ண சொல்லி விடாது, நீட்டாக ஆனாகும். ஆம்பிளிஃபயர் லைஃபு டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே லைஃப் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சுவிட்ச் கம்ப்ளைண்ட்லாம் வராது, சுவிட்சுலாம் போட்டிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் சுவிட்செலாம் போகும். ஆனால் ரிலே வலையாக உங்களுக்கு ஆன் ஆஃப் வரும்போது உங்களுக்கு லைஃப் ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதில் ஃபீஸு எல்லாமே கொடுத்துருக்கோம், ரொம்ப அட்வான்ஸாக இந்த எஸ்எம்பிஎஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் ரிமோட் கண்ட்ரோலு ப்ராசஸரு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரிஜினல் ஐசி போட்டிருக்குங்க, எஃப்ஆர் 6311. இருங்க, உங்களுக்கு நல்லா வீடியோவில் காட்டிடுறேன், இரு பாருங்கள். எஃப்ஆர் 6311 ஒரிஜினல் ப்ராசர், 5.1 ப்ராசர் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சப்பு ஃப்ரீக்குவன்சி, எந்த சப்வூஃபர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க, ஜேபிஎல், ஐஜிஎல், என்னென்ன ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது, அதெல்லாம் சும்மா திட்டுப்பிட்டு திட்டுப்புட்டு உதற மாதிரி இருக்கு வேணே. உங்களுக்கு என்ன சப்பு ஹெட்ஸ் வேணுமோ அந்த ஹெட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கெயின் கொடுத்துருக்குறங்க, இதில் உங்களுக்கு சப்புக்கு போட்டிருக்கிற ஐசி நீங்கள் சப்பு எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்க தேவையில்லை, அது மாதிரி செஞ்சுருக்கோம். இதில் நீங்கள் அப்படியே நீங்கள் ஜாக்கெட் குத்தி ஆம்பிளிஃபயரில் போட்டுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் கொடுத்துருவேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டு போய் கொடுத்துக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ ஷார்ட்டாக இருக்குன்னு ஒசரம் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு கனெக்ஷனோட விளக்கம் கொடுத்துருங்க. இதில் ஹீட் சென்சர், டெம்பரேச்சர் சென்சர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, டெம்பரேச்சர் சென்சரும் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் ஹீட்டு அதிகமாகும்போது உங்களுக்கு ஆஃப் பண்ணிக்கும். இது டிஸ்பிளேங்க, டிஸ்பிளே ப்ளூவில் வரும், எல்லோ ப்ளூ, எல்லோ கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு கிடச்சிது, ப்ளூவில் கொடுத்துருவோம் உங்களுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்போர்டு யூஎஸ்பி டிஸ்பிளே கொடுத்துட்டேன். இந்த டிஸ்பிளேவில் ஸ்பெக்ட்ரம் அலைனேசரில் உங்களுக்கு சாங்ஸுக்கு தகுந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும், அருமையாக இருக்கும். இதில் ரெண்டு என்கோடர் கொடுத்துருக்கேன், ஒன்று ஃபங்க்ஷனுக்காகவும் ஒன்று சப்வூஃபர், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். ரெண்டு என்கோடரும் வந்துடும் உங்களுக்கு, இந்த என்கோடர் லைட்டும் வந்துடும். இதை ஆன் ஆஃப் முதற்கொண்டு உட்காந்த இடத்துல ரிமோட்லேயே பண்ணிக்கலாம், அதை எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு காட்டுறேன். இது யூஎஸ்பி ஜாக், இது ஹீட் சென்சர், இதை எல்லாமே ஒட்டுக்க விற்பனைக்கு வருதுங்க ரிமோட் கிட்டு. நீங்கள் அந்த ஆம்பிளிஃபயர் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத பாருங்கள், ஆம்பிளிஃபயர் பாருங்கள், டோட்டலாக ஆஃப் பண்ணிடும் பாருங்க, அவ்வளோதான், டோட்டல் ஆம்பிளிஃபயர் ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ டச்சில் ஆன் பண்ணி காட்டுறேன், ஃபேன் சவுண்டுலாம் கேட்கும், அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில், ஏன்னா கொஞ்சம் பவர் ஆம்ப் கொஞ்சம் வாட்ஸ் ஜாஸ்தியாக உள்ள ஆம்ப் போட்டங்காட்டி ரெண்டு ஃபேன் போட்டிருக்கேன். அதனால் ஃபேனோட சவுண்டு கொஞ்சம் ரொம்ப மெதுவாக ஃபேன் ஓடிச்சுன்னா சவுண்டு கேட்காத அளவுக்கு பண்ணலாம், ஆனால் ஹீட் ஏறி ஆம்ப் ஆஃப் ஆகிடக்கூடாதுன்னு வச்சுரும். கஸ்டமர் சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் வராது, வெளியில் நம்ம ஒரு ரூமில் நான் வீடியோ எடுக்கங்காட்டி உங்களுக்கு கேட்கும், ஆன் பண்ணுறேன் பாருங்கள் டச்சில்.
இதில் பட்டன்லாம் இல்லைங்க, டச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மைக்ரோ சுவிட்ச் வந்துடும், இதே மாதிரி லுக்காக இருக்கும், பிளைனாக இருக்கும். பிராண்டட் ஆம்ப்ளிஃபையர் மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாங்க. FM mode. AUX mode. Bluetooth mode. ஒரு ஆப்ஷனை இதில் பாருங்க, லைட் ஆஃப் பண்ணிக்கும். என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குன்னு பாருங்க. மேலோட்டமாக இந்த ஆப்ஷன் சொல்லிடுறேன், அடுத்தடுத்தது உங்களுக்கு இது பண்ணிக்கிறேன். என்கோடரை இங்கிருந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க. லைட்டு நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா இங்கேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் லைட் எல்லாமே டோட்டலாக ஆஃப் ஆயிருங்க. அதேமாதிரி என்கோடரை பேக் லைட்டுக்கு மட்டும், இது பார்த்திங்கன்னா டைம் அவுட், எதுனா டிஸ்பிளே ஆஃப் ஆகும்போது டோட்டலாக டிஸ்பிளேவோடு ஆஃப் ஆகும். இப்போ பாருங்கள், டிஸ்பிளே டைம் அவுட் கொடுத்துட்டுனா பாருங்கள், கரெக்டாக டிஸ்பிளே ஆஃப் ஆகும்போது என்கோடரை சேர்ந்து ஆஃப் ஆகிக்கும். வேணுங்கும்போது என்கோடரை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அப்போ எல்லாம் டோட்டலாகவே லைட் வரும் உங்களுக்கு, புரியுங்களா? அதாவது நம்மளுக்கு லெஃப்ட் சைடு, ஆம்பிளிஃபையருக்கு ரைட் சைடு, அது சப்பு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி என்கோடர் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறேங்க. இது 90 dB வரைக்கும் போகும் உங்களுக்கு, பக்காவே ஏறுங்க. ப்ராசர் அது மாதிரி ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், மைக்ரோ கண்ட்ரோல் அது மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலு. பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் ப்ரெஸ் பண்ணுற ஆப்ஷன் மாறும், X1, X2. இப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆகிக்கும். 5.1 யூஎஸ்பி ப்ளூடூத் மோட் இது மாதிரி மாற்றிக்கும். டிஸ்பிளே ஆஃப் ஆகும்போது உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக ஆஃப் ஆகிக்கும் பாருங்க. எனக்கு டிஸ்பிளே அந்த ரிங் லைட்டு மட்டும் வேணும் என்கோட்டரில், ஆஃப் ஆகக்கூடாது, டிஸ்பிளே மட்டும் ஆஃப் ஆனால் போதும் பேக் லைட்டு அப்படின்னு நினச்சோம்னா அதை தனியாக நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. என்கோட்டர் மட்டும் இப்போ எரிஞ்சிட்ருக்கு, பேக் லைட்டு டிஸ்பிளே எப்பயும் போல் ஆஃப் ஆகிக்கும், ஓகேங்களா? ரிங்கு மாதிரி நம்ம லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கும், உங்களுக்கு பார்க்க லுக்காக இருக்கும் என்கோட்டர் சுற்றி. அடுத்தது நம்ம மாஸ்டரு, இது எல்லாமே இதிலிருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுக்கு இதில் போய் ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு ரைட்டு தனித்தனியாக நீங்கள் குறைச்சி ஏற்றிக்கலாம், ஓகேங்களா? 99 dB இருக்கும் சென்டராக, அதேமாரி 99 dB இருக்கும். ஓனா சப்புக்கும் இதிலிருந்தே அட்ஜஸ்ட் பண்ணலாம், சப்பு தனியாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரவுண்டு குறைச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேகம் சுற்றுனீங்கன்னாலும் சரி, பர்ஃபெக்டாக குறையும், பர்ஃபெக்டாக ஏறும் உங்களுக்கு. என்ன ஸ்பீடு குறைச்சேத்துனீங்கனாலும் சரி, அது எவ்வளோ சுற்றி இருந்துச்சோ அந்த சுற்றுக்கு தகுந்த மாதிரி இறங்கி ஏறும். உங்களுக்கு ஸ்டக் ஆகிறது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பேஸ் அப்படி தாங்க, பேஸு பார்த்திங்கன்னா 14 வச்சுருக்கோம். அதே ட்ரிபிள் சார்பெல்லாம் நீங்கள் சான்ஸே இருக்காது, அவ்வளோ அருமையாக இருக்கும் பேஸு. ட்ரிபிள்னால் வேறு லெவல் இருக்குது உங்களுக்கு யூஸ் பண்ணுறக்கு. ஒரு டெமோ போட்டு கட்டுற பாருங்க, ஆடியோ அதில் எப்படியெல்லாம் சார்பு இதெல்லாம் ஏற்றுனா எப்படி சவுண்டு மாறுதுன்னு பாருங்க. ஃபேன் சவுண்டு நல்லாவே கேட்குதுன்னு நினைக்கிறேன். பேசை குறைக்கிறேன், சார்பு ஏத்திரம் பாருங்க, ட்ரிபிள்
ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ரிமோட்லேயே தனி வால்யூம் இருந்தால் குறைச்சி ஏற்றிக்கலாங்க. நீங்கள் காப்பிரைட்டு பிரச்சனையாக இருக்குங்காட்டி நான் உங்களுக்கு இதில் பண்ண முடில, சாங்ஸ் போட்டு காட்ட முடில. என்னோடய ஃபேஸ்புக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. நான் ஏகப்பட்ட ஃபீச்சர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். இது பார்ட் ஒன்று தான். ஃப்ரண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு மேலோட்டமான ஒரு வீடியோ. அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள். கூடிய விரைவில் நீங்கள் இந்த போர்டு வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க, ரொம்பவும் அருமையாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்லாம் கொடுத்துறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. கண்டிப்பாக அடுத்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் சொல்கிறேன், நீங்களே ஈஸியாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்கும் ரிமோட் கிட்டு. நல்லா ஆர்&டி பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண ரிமோட் கிட்லேயே இதுதான் பெட்டர்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது, நீ என்னால் ஆப்ஷன் தான் அந்தளவுக்கு தெரிஞ்சிக்க முடியல அப்படின் மாதிரி தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆம்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.